கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது கேட்கறது ரொம்ப அருமையா இருக்கு. எப்பொழுதும் துதிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நன்றி சொல்லுவேன், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவேன். இதை நம்ம கேட்ட உடனே, இந்த வசனத்தை வாசித்த உடனே, சரி ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் எல்லாம் கைகூடி வரும்போது பாட்டு பாடினார் போல் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அறிமுகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இது ரொம்ப கஷ்டமான காலத்தில் தாவீது பாடின ஒரு சங்கீதம். அவன் ஒரு ராஜாவினால் பிடிக்கப்படுறான். அவன் ராஜாவினுடைய ஆட்கள் அவனை பிடிச்சி, இவன் தான் தாவீது, இவனால் தான் ஒரு பெரிய அழிவு பெலிஸ்தருக்கு உண்டாச்சு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இப்போ தாவீது உயிருக்கு ஆபத்து, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நுரை தள்ளி கொண்டு, தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் அலங்கோலப்படுத்தி கொண்டு, மயிரையெல்லாம் அப்படியே விரித்து விட்டு கொண்டு அவன் வேஷம் மாறுகிறான், நடிக்கிறான். பாருங்க, நடிக்கிறதுல பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ராஜாவாய் அழைக்கப்பட்ட தாவீது, இன்னும் அவன் ராஜாவாக அமரவில்லை, அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றிருக்கிறான். ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறான். உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறான், அவனுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறான், கோபப்பட்டு, என்னையா பைத்தியக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விடுறான் பாருங்கள். அப்போ எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அந்த நேரத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது இதை நான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நேரத்துலையும் தாவீது சொல்கிற விஷயம், கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன், அவர் துதி என் வாயில் இருக்கும், ஏன்னா ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறார். அப்போ அந்த கஷ்டத்தை பார்க்கல, கஷ்டத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு நன்றி சொல்வேன், எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன். அதே சங்கீதத்தில் நான் பார்க்குற காரியம், அவன் செய்கிற விசுவாச அறிக்கைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கு பாருங்க. சங்கீதம் 34 சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவன் நினச்சி பார்க்குறான், எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்னை விடுவிச்சாரே, அதுக்காக நன்றி சொல்வேன்.